என்ன சத்தியவதி சொல்றீங்க? கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகியும் நீங்க ரெண்டு பேருமே புருஷன் பொண்டாட்டியா வாழாம இருக்கீங்கன்னா நிஜமாவே சொல்றேன், உங்க பொறுமெல்லாம் யாருக்குமே வராது. எப்படிங்க உங்களால இருக்க முடிஞ்சு? எனக்கு என் அத்தானை ரொம்ப பிடிக்கும். அவர் பக்கத்துல இருக்கிறத தாண்டி எனக்கு இந்த உலகத்துல வேற பெரிய சந்தோஷம்னு எதுவுமே இல்ல. அப்படின்னு இருக்கும்போது எனக்கு மத்ததெல்லாம் பெருசா தெரியல. எத்தனை ஜென்மம் இப்படி அவர் கூடவே இருக்கணும்னாலும் நான் இப்படியே இருந்துருவேன். சத்தியவதின்னு உங்களுக்கு பேரு சும்மா எல்லாம் வைக்கல, கரெக்டா தான் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பொண்டாட்டி எல்லாம் இப்ப இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. உண்மையா சொல்றேன், சமீபத்துல என்ன ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வச்சாலும் நீங்கதான். ஆமா, நீங்க உங்க புருஷன் மேல இவ்வளவு அன்பா இருக்கீங்களே, இத பார்த்துமா அவர் மனசு இறங்காம இருக்காரு? எத்தனை வருஷம் தான் இப்படி இருந்துருவாரு? இல்ல, இப்போ அவர் மனசு மாறிச்சுன்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமா அவர் இங்க வச்சு என்ன முழு மனசோட ஏத்து பாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கிறேன். அது இன்னிகா, நாளைக்கா, இல்ல அதுக்கு அத்தனை நாளா, அதான் தெரியல. சீக்கிரமே அது நடக்கட்டும். அப்படி ஒண்ணு நடந்தா சந்தோஷப்படுற ஆளுல நானும் ஒருத்தி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க வேணா பாருங்களேன், அடுத்த வாட்டி நீங்க இங்க வரும்போது கையில ஒண்ணு வயித்துல ஒண்ணுமா தான் வருவீங்க. நம்ம டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். டாட், என்ன சார்? உடா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல எனக்கு பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை டாட். இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எஸ் டாட், நான் புதுசா பெருசா ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் டாட். ஏய், நீ ஹோட்டல் ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் உன்ன ஃபாரி நம்பி படிக்க வச்சனா? நீ நம்ம பிசினஸ பாத்துக்க. இன்னமோ பிரபுதான் பிசினஸ தாங்கி படிக்கிற மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். அவன் அப்படியே விடக்கூடாதுன்னு தான் உன்னை இங்க வர சொன்னது. இதை பார், நாளை எடுத்து நம்ம ஆபீஸ்க்கு வா, நம்ம பிசினஸ் பாத்துக்க. நோ டாட், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுருங்க, என்னை கம்பல் பண்ணாதீங்க. சரவணா, புரியாம பேசிட்டு இருக்காதரா? நீ இந்த பிசினஸ்ல இருந்தாதான் ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ் நம்ம கைக்கு வரும், இல்லனா மொத்தமா போயிரண்டா. டாட், டாட், நான் இஷ்டப்பட்டபடி தான் ஏ லைஃப் நான் அமைச்சுக்க முடியும். ஏ லைஃப் பத்தி நான் தான் டிசைட் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக எனக்கு பிடிச்ச லைஃப் நான் விட்டு கொடுக்க முடியாது.
சார் நம்ம விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரோ? ஏண்டா அந்த பிரபு தான சொல்றத கேட்காம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கானா? நீ இப்ப ஆரம்பிச்சியா? இந்த பார் உன் லைஃப் இது மாதிரிலாம் விட்டு கொடுக்க முடியாது. நான் நினைக்கிற மாதிரி தான் உன் லைஃப் இருக்கணும். சாரி டாட், என் லைஃப நீங்க டிசைட் பண்ண முடியாது, கூடவும் கூடாது. என்கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்க. டேய், உன் தங்கச்ச லைஃப் தான் நான் கோட்டை விட்டுட்டேன், உன்னால அப்படி விட முடியாதுரா. உன் லைஃப் எப்படி இருக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். நான் சொல்றத கேக்குறதா இருந்தா அந்த வீட்டுல இரு, இல்லாட்டி இப்பவே வெளியில போ. ஏய், இங்க என்ன பாத்துட்டு இருக்க? உள்ள போ. யார் யாரு எதுக்கு ஆசைப்படுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சு இந்த வீட்டுல. நம்மளதான் சொல்றாரு போல. அந்த குப்பத்துக்காரர் இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த வீடா குப்பையாருச்சு. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தது இல்லாம இன்னொரு குப்பத்தை வர எழுதிட்டு வந்துட்டான். இப்போ உன் இஷ்டத்துக்கு விட்டா அடுத்து நீ அதுதான் செய்வ. இத பார், அத மட்டும் நடக்க விட மாட்டேன். இதுக்கு மேல என் பேச்சு மீறி ஏதாவது செய்யணும் நினைச்ச தொலைச்சிருவோம். இன்னேரம் என்ன சமாதானப்படுத்த அந்த உம்மனா முஞ்சி வந்திருக்கணுமே, இன்னும் ஆளை காணோம். அதான் எப்படி வராம இருப்பா? நம்மளை பார்க்கதான் வரா, சும்மா சாக்குக்கு பக்கெட் தூக்கிட்டு வரா. சார், சார் என்ன சார் ஆச்சு? ஏன் அழறீங்க? அப்பா பேசினதெல்லாம் கேட்டல்ல, அவருக்கு நம்ம காதல் புரியல செல்வி. நீ இல்லனா நான் சத்ருவன், அவருக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்குதான் சார் நான் முதலே சொன்னேன், எனக்கு தெரியும் சார் இது நடக்காதுன்னு. அதனாலதான் நடக்காததுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு என் மனச கட்டுப்படுத்திக்கிட்டேன். எங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்லைன்னா என்ன செல்வி? நம்ம திண்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். சார் அப்படியெல்லாம் தப்பான முடிவு எடுக்காதீங்க.
வீட்ல உள்ளவங்க சம்மதம் இல்லாம எதுமே நடக்க கூடாது சார். என்னால தேவையில்லாம இந்த வீட்டுக்குள்ள எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. சத்யாக்கா என்னை நம்பி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க சங்கடப்படுற மாதிரி நான் எனக்குமே நடந்துக்க மாட்டேன். உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லைன்னா எதுவும் வேணாம் சார். நீங்களும் எல்லாத்தையும் மறந்துடுங்க. எப்படி பால் போட்டாலும் அவுட் ஆக மாட்டேங்கிறாள். ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரியை கரெக்ட் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆனா இவளை விட்டுறவே கூடாது. எங்க
நான் உங்களுக்கு ஒரு gift கொடுக்கலாம்னு இருக்கேன். நான் gift? நான் ரொம்ப நாள் கொடுக்கணும்னு நினைச்ச gift. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த gift. இத பார்த்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. Wait. Hmm? Oh, baby, நீ எனக்கு நான் எதிர்பார்த்தத குத்தி சர்ப்ரைஸ் பண்ண போற. நீ எதிர்பார்க்காத ஒண்ணு குத்தி நானும் உன்னை சர்ப்ரைஸ் பண்ண போறேன். நினைக்கிறேன் குறிப்பத்து தாங்க எழுதிருக்கா நல்ல வேலை மிஸ் ஆயிடுச்சு நீங்க நீங்க பயப்படாதீங்க ஒண்ணும் இல்லைங்க என்னங்க